Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ ப்ளஸ் அதனோட அன்பாக்சிங் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கம்பெனி நேம் வந்து பிஜியான். ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599. என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா மேஜிக்கல் மாப், அப்படி இல்லைனா ஸ்பின் மாப்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. மெயினாக ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மலாக இப்போ வந்து ட்விஸ்ட் பண்ணி வாங்க யூஸ் பண்ணுற மாப் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதை விட வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ மாப்போட ஹேண்டில், மாப் ஹோல்டர், அதுக்கப்புறம் ரெண்டு மாப் கிளாத், ஒரு பக்கெட், ஒரு ஸ்ப்ரே பாட்டில். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து 599. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த ஒயிட் கலர் பட்டன் வந்து லாக் பட்டன். ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது, ஐ மீன் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். ரெண்டு மாப் கிளாத் கொடுத்துருக்காங்க, பியூர் காட்டன் கிடையாது, பட் நல்லா ட்ரை பண்ணுது, அழுக்கெல்லாம் நல்லா வந்து க்ளீன் ஆகுது. நான் இது ஆக்சுவலியாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணி பார்க்காம போஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. உங்களுக்கு எங்கே பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அது மேலே அந்த ரவுண்டுக்கு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகிடுது. ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு தனியாக எடுத்துட்டு நல்லா ஒரு சர்ஃபெக்சல் இல்லை ஏதாச்சும் ஒரு லிக்விடில் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அலசினீங்கனாலே மொத்தம் அழுக்கும் போயிடுது. சூப்பராக இருக்குது. அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து கீழே நம்ம ஷார்ட்டாக கூட வச்சுக்கலாம், ஹேண்டில் ஷார்ட்டாக கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய பையனே வந்து மாப் பண்ணுறாரு, ஹேண்டில் ஷார்ட்டாக வச்சுருக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. மெயின் திங் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ குழந்தைங்க கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, சின்ன சின்ன ஒர்க் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். சின்னது பண்ணணும்னா ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தண்ணியை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கும் வந்து நம்ம அந்த லாக் ஓப்பன் பண்ணாதான் நம்மளால் தண்ணியை வந்து வெளியேற்ற முடியும், நல்லா ஸ்க்வீஸ் பண்ண முடியும். இது டெமோக்காக உங்களுக்கு சும்மா வந்து காமிக்கிறோம். வச்சுட்டு லாக் ஓப்பன் பண்ணணும், லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே போயிடுது. இது வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஹோல்ஸ்.
ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே ஊற்றணுன்னு இல்லை, இந்த மூடியை மட்டும் கழட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக வேஸ்ட் வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். ஸ்ப்ரே பாட்டில் கொடுத்துருக்காங்க சொன்னீங்கன்னா, இதில் ஏதாச்சும் லிக்விட் நம்ம போட்டுட்டு அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, நிறைய அழுக்கு இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஈஸியாக வந்து மாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் காமிக்கிறேன், வெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க, லாக் ஓப்பனில் இருக்கணும், அப்போ தான் வந்து தண்ணி ஸ்க்வீஸ் பண்ண முடியும். நல்லா அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து